புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தின விழா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெளிநாடுகளில் பிரச்சினைக்கு உள்ளாகும் தமிழர்களுக்கு உடனுக்குடன் ஆதரவு கரம் நீட்டி வருகிறது அயலக தமிழர் நலத்துறை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன் வரிசையில் இருக்கின்றது. அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கும் மீட்கும் பணியை நம்முடைய துறை மேற்கொள்கின்றது. தமிழகத்தில் உள்ள ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கு முன்னதாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் திடீர் சோதனை. துணைவேந்தர், பதிவாளர், பேராசிரியர்கள் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட 6 இடங்களில் ரெய்டு. பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை கூடுதல் செயலாளர் அருண் சுந்தர் தயாள் ஆய்வு. முறைகேடு புகாரில் துணைவேந்தர் கைதாகி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நடவடிக்கை. சேலத்திற்கு இன்று செல்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. முறைகேடு புகாரில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தப் போவதாக தகவல். அதிமுக பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை தொடரும். மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூராஜு ஆஜர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு நேரில் வருகை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், அவரது மனைவி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் ஒத்திவைத்தது புதுக்கோட்டை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். இந்திய அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் சென்னை. பெண் காவலர்கள் ஓய்வு இல்லத்தை திறந்து வைத்து மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பெருமிதம். அந்த அகில இந்தியால அந்த சேஃபஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஃபார் விமன் ஏற்கனவே அவங்க சொல்லிருக்காங்க. பொங்கலை முன்னிட்டு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையில் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இயக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் நாளை முதல் 3 நாட்களுக்கு மொத்தமாக 19,484 பொங்கல் பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து 11,006 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. பொங்கல் விழா முடிந்து சென்னைக்கு வர ஏதுவாக 16 முதல் 18 தேதி வரை 11,130 பேருந்துகள் இயக்கம். பிற முக்கிய ஊர்களில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கும் 6,459 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கலுக்கான சிறப்பு ரயில்களில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்று தீர்த்த டிக்கெட்கள். சொந்த ஊர் செல்வதற்காக முன்பதிவு செய்ய காத்திருந்த மக்கள் பலர் ஏமாற்றம். அடுத்த கல்வியாண்டு முதல் 2 பிஎட் படிப்பு நடத்த கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது. 4 ஒருங்கிணைந்த பிஎட் படிப்புகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று NCTE சுற்றறிக்கை.
தமிழகத்தில் அதிக விபத்துகள் ஏற்படும் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 35 இடங்கள் கண்டறியப்பட்டு சுரங்கப்பாதைகள் மேம்பாலங்கள் அமைக்கப்படுகின்றன. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் புதிதாக கட்டி வரும் பங்களா வீட்டில் வருமான வரி சோதனை. சேலம் பைபாஸ் பகுதியில் உள்ள வீட்டில் ஐடி சொத்து மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பேரூராட்சி அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்து சேர்த்த வழக்கில் ரெய்டு. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையின் பிக்கப் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் அமைச்சர் ஏவ வேலு. 45,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் 100 நாட்களுக்கு வினாடிக்கு 530 கன அடி நீர் திறப்பு. மதுரை வைகை ஆற்றில் அதிகரித்த வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் பாயும் சாலையில் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் பயணம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 40க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து நிற்கும் வெள்ள நீர் தீவு போல் காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சி. திருவாரூரில் கனமழை காரணமாக மழைநீரில் சாய்ந்த 3,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள். பொங்கல் முடிந்தவுடன் அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. மாவட்டம் உத்தமபாளையத்தில் கனமழையால் தோட்டத்திலேயே அழுகி உதிரும் கருப்பு பன்னீர் திராட்சை அறுவடைக்கு முன்னதாக சேதமானதால் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை. திருச்சி மலைக்கோட்டை அருகே கோவில் பூசாரியின் கழுத்தை கத்தியால் அறுத்த நபர் கைது. சாமி அருள் வந்தது போல் காணப்பட்டவர் திடீரென கத்தியை எடுத்து பூசாரியின் கழுத்தை அறுத்ததோடு கருவறை முன்பு சுருட்டு பிடித்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கான முன்னேற்பாடு பணிகளில் மதுரை மாவட்ட நிர்வாகம் தீவிரம். சாலையின் இருபுறமும் கம்புகளால் தடுப்பு ஏற்படுத்தி வாடிவாசல் அமைக்கும் பணிகள் மும்முரம். கோயம்பேடு சந்தையில் சூடுபிடிக்க தொடங்கியது பொங்கல் பொருட்கள் விற்பனை. கரும்பு மஞ்சள் உட்பட பண்டிகைக்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்லும் வியாபாரிகள். கூடுதல் பெட்டிகளுடன் செங்கோட்டை வழியாக கேரளாவிற்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம். 22 பெட்டிகளை எஞ்சின் இழுத்து சென்றதன் முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக நிறைவு. மார்த்தாண்டத்தில் உயர் மின்னழுத்த கம்பியில் ஏற்பட்ட பழுதால் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நிறுத்தம்.
கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே 3 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மதுபோதை ஓட்டுநரால் தனியார் கல்லூரி வாகனம் தாறுமாறாக சென்று சுவரை மோதி விபத்து. நடுவழியில் நின்ற வாகனத்திற்குள் மதுபோதையில் உறங்கியதால் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் அதிர்ச்சி. கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படகு போக்குவரத்து 3 மணி நேரம் அதிகரிப்பு. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.